அக்கா, நாளைக்கு காலையிலேயே எழுதி போடுறீங்களா? ஏண்டி காலையில எழுந்து என்ன பண்ண போற? நாளைக்கு ஸ்கூலுக்கு பொங்கல் ட்ரெஸ் எல்லாம் போட்டு வர சொன்னாங்க, அதனால தான் காலையில எழுந்திருக்கணும்னு சொன்னேன். அதுக்கு ஏண்டி காலையில எழுந்திருக்க போற? எப்பவும் போல ஸ்கூல் யூனிஃபார்ம் பதிலாக நம்ம பொங்கல் ட்ரெஸ் போட்டு போக போறோம், அவ்வளவுதான். அதுக்கு ஏன் காலையில எழுந்திருக்கணும்? நார்மலா எப்பவும் போல எழுந்திருக்க மாதிரி எழுந்திருக்க வேண்டியதானே? அக்கா, உனக்கு ஒன்றும் தெரியாது. நாளைக்கு கலர் ட்ரெஸ்லாம் போட்டுக்கிட்டு லிப்ஸ்டிக்கு போடணும், ஐப்ரோ போடணும், அப்புறம் தலையில் இடுமுடிலாம் வச்சு பின்னிட்டு போகணும். அதுக்காக தான் சொன்னேன் காலையில் எழுந்திருக்கணும். இவ்வளோ செய்யறதுக்கு நமக்கு டைம் வேணும்ல, அதான் காலையில் எழுந்தால் நம்ம இவ்வளோ வேலையும் செஞ்சுட்டுல ஸ்கூலுக்கு போகணும். ஏண்டி நாளைக்கு நான் ஃபங்க்ஷனுக்கு அப்போ போகிறேன், ஸ்கூலுக்கு தாண்டி போக போகிறேன். நார்மலாக எப்பவும் போல போடி, இவ்வளோ மேக்கப் பண்ணிட்டு போனால் மிஸ்ஸு திட்டுவாங்க. நீ வர, உங்ககிட்ட போய் நான் சொன்னேன் பாரு. அம்மா வராங்க பாரு. மணி என்ன ஆகுது? தூங்காம என்ன கதை பேசிக்கிட்டு இருக்கீங்க? அம்மா, நாளைக்கு காலையில நெய் போடுங்கம்மா. ஏண்டி காலையில இருந்து கிச்சன்ல சமைக்க போறியா? அம்மா என்னம்மா நீங்க, நான் சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன், காமெடி பண்றீங்க? நாளைக்கு ஸ்கூலுக்கு பொங்கல் ட்ரெஸ் போட்டு வர சொல்றாங்க. நான் காலையில எழுந்தாதான் மேக்கப்லாம் பண்ணிட்டு ஸ்கூலுக்கு போறதுக்கு கரெக்டா இருக்கும். அப்புறம் லேட்டா எழுந்தீங்கன்னா எனக்கு வெறும் ட்ரெஸ் மட்டும் போட்டு விட்டு அனுப்பி விட்டுருவீங்க. அதுக்காக தான் நான் காலையில என்ன எழுப்ப சொன்னேன். சரிம்மா, நான் காலையில எழுப்பி போடுறேன். ரெண்டு பேரும் இப்போ தூங்குறீங்களா? ஓகேம்மா, குட் நைட். என்ன அக்கா தூங்கிட்டாளா? சத்தத்தையே காணும். இவளுக்கு மட்டும் எப்படி தான் தூக்கம் வருதே தெரியல. சே, நம்ம நாளைக்கு காலையிலே எழுந்துடணும், அப்புறம் குளிச்சுட்டு வந்துட்டு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு லிப்ஸ்டிக் போட்டுக்கணும், ஐப்ரோ போட்டுக்கணும், அப்புறம் புதுசாக வாங்கி கொடுத்தாங்கள அம்மா அந்த கம்மலை போட்டுக்கணும், அதுக்கு மேட்சாக வளையல் போட்டுக்கணும், கொலுசு போட்டுக்கணும், நெயில் பாலிஷ்லாம் விடணும், அப்புறம் இடுமுடி வச்சு பின்னி சுங்க வச்சு பின்னிட்டு போகணும். நாளைக்கு ஸ்கூலுக்கு போனால் எல்லாரும் என்னையே பார்க்கணும். அந்த அளவுக்கு நம்ம ரெடி ஆகி போகணும். ஓகேவா? சரி, நம்ம பேசிக்கிட்டே இருந்தால் வேலைக்கு ஆகாது. நம்ம கண்ணை மூடி தூங்குவோம். ரெண்டு பேரும் தூங்கிட்டாங்க போல. சரி, நம்மளும் தூங்குவோம், காலையில எழுந்திருக்கணும். அதுக்குள்ளேயே விடிஞ்சிருச்சு, அலாரம் அடிக்குது. சரி வா, வேலையை பார்ப்போம். மணி 6 ஆயிடுச்சா? போய் பசங்களுக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வருவோம். இவ வேற காலையிலே எழுந்திருக்கணும்னு சொன்னா வேற. அனிதா, பிங்கி, எழுந்துருங்கம்மா, காஃபி குடிங்க, ஏஞ்சிருங்க. குட் மார்னிங்ம்மா. குட் மார்னிங். இந்தாடி காஃபி. காலையில் எழுப்பி விடுன்னு சொன்னதாக எழுந்திருக்கிறாளா பார். ஏ பிங்கி, டைம் ஆகுது பார், ஏஞ்சிரு, ஸ்கூலுக்கு போறியா இல்லையா? டைம் என்னம்மா ஆச்சு? மணி 6 ஆகுதுடி. இன்னைக்கு ஸ்கூலுக்கு பொங்கல் ட்ரெஸ் பண்ணிட்டு மேக்கப்லாம் போட்டு போக போறேன்னு சொன்னேன், எழுந்துரு. காஃபி கொடுங்கம்மா, நான் போய் குடிச்சிட்டு ஸ்கூலுக்கு கிளம்புறேன். ரெண்டு பேரும் காஃபி குடிச்சிட்டு ஸ்கூல் கிளம்புற வேலையை பாருங்க. நான் போய் கிச்சன்ல போய் சமைச்சிக்கிட்டு இருக்கேன். அக்கா சீக்கிரம் காஃபி குடிங்க, நம்ம போய் குடிச்சிட்டு வந்து மேக்கப் எல்லாம் பண்ணணும்ல, சீக்கிரம் குடிங்க அக்கா. என்ன, இந்த ரெண்டு பிள்ளைங்கள கிளம்பிச்சிங்களா இல்லையா? ஸ்கூலுக்கு வர டைம் ஆயிடுச்சு, நானும் டிஃபனும் முடிச்சிட்டேன். அனிதா, பிங்கி, ஸ்கூல் கிளம்பிட்டீங்களாம்மா? அம்மா ஸ்கூல் கிளம்பிட்டம்மா. இந்த ட்ரெஸ் எனக்கு எப்படிமா இருக்கு? ஆ, தேவதை மாதிரி இருக்குடி, என் கண்ணே பட்டுரும் போல இருக்கு. அம்மா நான் எப்படி இருக்கேன்? நீனும் தாண்டி அழகா இருக்கு. சரி வாங்க, டிஃபன் சாப்பிட்டு ஸ்கூல் கிளம்புங்க. இன்னைக்கு இட்லி தானா? உங்களுக்கு வேற ரெசிபியே தெரியாதம்மா. ஆவியில வேக வச்சு சாப்பிட்டாதாண்டி உடம்புக்கு நல்லது, சீக்கிரமா ஜீரணம் ஆகும். போதும்மா, இதுக்கு அப்புறம் வாயை திறக்காதீங்க, ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு, நாங்க இட்லியே சாப்பிட்டு ஸ்கூலுக்கு கிளம்புறோம். அம்மா இட்லியும் சாம்பார் சட்னிலாம் வேற லெவல்மா, சூப்பரா இருக்குமா. அம்மா ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சுங்கம்மா, நாங்க கிளம்புறோம். ஆ, பார்த்து போயிட்டு வாங்கம்மா. ஹாய், இங்க இருக்கிற எல்லா ட்ரெஸ்ஸோட என் ட்ரெஸ் தான் சூப்பரா இருக்குது. சொல்லாதான் என் ட்ரெஸ்ஸை பற்றி நீ பேசாத, உன் ட்ரெஸ் தான் சாரி மசம் கூழ் ஊத்துற மாதிரி இருக்குது. டேய் மச்சான், நீ எப்படா வந்த? உன கவனிக்கவே இல்லை நான். மச்சான், நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, நீ தான் என்னை கண்டுக்கவே மாட்டுற. சாரி தான் மாப்பிள்ள. நமக்கு
கிளாஸ்ல இப்ப புதுசா ஒரு பொண்ணு வந்திருக்குது, நியூ அட்மிஷனா வந்து சேர்ந்திருக்குது. அது பாருடா. ஹாய் சின்சிபி, எல்லாருக்கும் பொங்கல் எப்படி போச்சு? ஆ, நல்லாதான் போச்சு. ஹாய் மௌலி, இந்த ட்ரெஸ் உனக்கு சூப்பரா இருக்குடி. உனக்கு இந்த ட்ரெஸ் சூப்பரா இருக்கு கண்மணி. இந்த மௌலி ஏண்டா போய் பொய்யா சொல்லிட்டு இருக்கு? இந்த கண்மணிக்கு போய் இந்த ட்ரெஸ் சூப்பரா இருக்கா, கேவலமா இருக்கு, இதை போய் சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா பாரு இந்த மௌலி. எனக்கு கொஞ்சம் சிக்கன் பிரியாணி கூட சாப்பாடே ஏசிட்டு வரல இன்னைக்கு. சரி மௌலி, நீ சொல்றதே நான்